Hi, hello, welcome. Welcome to SR Arts and Crafts from Santhi. Now, in this video, Aari embroidery basic materials. Let's go to the video. So, let's look at the basic materials. Let's simple. இருக்குது இது மார்க்கெட்லயே வந்து அவேலபிளா கிடைக்குது பிகினர்ஸா இருக்கறவங்க இந்த மாதிரி சிம்பிளான ஃப்ரேம் வாங்கிக்கோங்க வாங்கி நல்லா பிராக்டீஸ் பண்ணிட்டு தென் நெக்ஸ்ட் வந்து பெரிய ஃப்ரேம் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க silk thread இந்த silk threadல வந்து डिफरेंट கலர்ஸ் கிடைக்குது डिफरेंट கம்பெனி இருக்குது சோ இதுல வந்து எது பெஸ்டான கம்பெனி அப்படி நாம பார்த்தாக்க எல்லா கம்பெனியுமே நமக்கு Best of the Ruko, Nam Ubuna, the one the port the number, Lane Penikino, Nam in the company the first upding your mother in Amidla, Kunja Solomudia, Sidilavandi, Nama first to market la, the GV brand and Mamta brand, Idala Vande, first layer in the available at seat in the day, Ipo Vande, Silla Pudusana company Vande, Silk Thread Kundarje, Idan the KIP company, Idi BIP. Then இது வந்து பெல் பிராண்ட் இந்த பெல் பிராண்டும் ஜிவி பிராண்ட் தான் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த லோக்கல் மார்க்கெட் கம்பெனி நிறைய இருக்கு பிராண்டட் கம்பெனி மார்க்கெட்லயும் நிறைய வந்துருச்சு அதனால வந்து நீங்க ஒவ்வொரு பிளேஸ்லயும் ஒவ்வொரு கம்பெனி உங்களுக்கு கிடைக்கும் அத வாங்கி நீங்க யூஸ் பண்ணி அது வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க நம்ம ஜரி பார்க்கலாம் ஜரியில வந்து இது A1 மம்தா பிராண்ட் ஜரி இந்த A1 ஜரி வந்து நம்ம பீட் வர்க்குக்கு இது வந்து யூஸ் பண்ணுவோம் இது எல்லாமே வந்து இந்த ஜரி தான் இதுல வந்து சின்ன சைஸ் அண்ட் பெரிய சைஸ் डिफरेंट கலர் எல்லாமே கிடைக்குது நாம கோல்டன் ஜரி தான் வந்து எல்லா பிளேஸ்க்கு வந்து காமனா யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் இது வந்து அக்ரிலிக் பெயிண்ட் இந்த பெயிண்ட் வந்து ஃபெவிக்ரைல் அக்ரிலிக் கலர்ஸ் இது எல்லா கலர்ஸ்லயுமே மார்க்கெட்ல கிடைக்குது இது வந்து நாம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படினா ஒரு டிசைன் வந்து நாம ஆரி எம்பிராய்டரிங்ல டிசைன் பண்ணிட்டு சென்டர் பிளேஸ்ல வந்து நாம ஆரி எம்பிராய்டரி டிசைனிங் கொடுக்காம இந்த பெயிண்டிங் வர்க் கொடுத்து அதை வந்து நாம ஹைலைட் பண்ணலாம் கொஞ்சம் குயிக்கா நாம ப்лауஸ் முடிக்கணும் மத்த ஏதாவது நாம சிம்பிளா வந்து நாம ரெடி பண்ணனும் நினைச்சோம்னா அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு இது உள்ள வந்து இந்த பெயிண்ட் வந்து நாம கொடுத்து அப்ளை பண்ணி இத வந்து நாம ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தாக்க பீட் வர்க் பீட்ங்கிறது வந்து இந்த மாதிரி डिफरेंट கலர்லயே வந்து மார்க்கெட்ல இருக்குது இது வந்து கிளாஸ் பீட் இருக்கு sugar bead இருக்கு இது ரெண்டுமே mix ஆயிருக்குது இதுல நமக்கு கலர்ல sugar bead and glass bead எல்லாம் இது சூப்பர் அண்ட் அட்ராக்டிவான கலரா இருக்கு இதுல நெக்ஸ்ட் பார்த்தாக்க sugar bead இது வந்து sugar bead and glass bead ரெண்டு mixing ஆயிருக்கு இதனுடைய கலர் வந்து डिफरेंट கலர் சூப்பர் அண்ட் அட்ராக்டிவா இருக்குது இது வந்து 10 grams பாக்கெட்லயே மார்க்கெட்ல இருக்குது நம்ம கிலோ கணக்குலயே வந்து இத நம்ம வாங்கிக்கலாம் பிகினர்ஸா இருக்கறவங்க இப்படி சிம்பிளா வந்து நீங்க 10 ரூபீஸ் இது இத வாங்கி இத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க இது எடுத்துக்கட இந்த ரேட் வந்து மாறுபடும் தென் நெக்ஸ்ட் பார்த்தாக்க இது கோல்டன் கலர் sugar bead அதுலயே கொஞ்சம் பெரிய சைஸ் பீட் வந்து இது நெக்ஸ்ட் இது ஒயிட் கலர் பால் பீட் இந்த डिफरेंट கலர்லயே இந்த பீட் இருக்கு அதை வந்து நாம யூஸ் பண்ணிக்கலாம் தென் ஜர்தோசி ஜர்தோசின்னு பார்த்தாக்க thin ஜர்தோசி அண்ட் திக் ஜர்தோசி ரெண்டுமே இருக்குது இப்படி டிஃப்ரெண்ட் கலர்லயும் இருக்குது கோல்டன் கலர் தான் காமனா நம்ம பீட் ஒர்க் யூஸ் பண்ற மாதிரி எல்லா இதுலயும் வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி டிசைன் முடிச்சுட்டு தென் பீட் ஒர்க் முடிச்சுட்டு அப்புறம் ஜர்தோசிக்கு வந்து போட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் தென் ஜர்தோசி வந்து யூஸ் பண்ணி போடுற பிளவுஸு மற்ற மோட்டிவ் டிசைன் எதுவாக இருந்தாலும் ரொம்ப நேச்சர் அண்டு அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பீட் ஒர்க்கு அண்டு ஜர்தோசி ஒர்க் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து நீடில் இது வந்து நம்ம ஜர்தோசிக்கு யூஸ் பண்ணுற நீடில் இதை வந்து நான் இந்த பேப்பரில் வந்து பஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இதை நெக்ஸ்ட் பார்த்தாக்க பீட் ஒர்க்கில் இது சுகர் பீடு இது வந்து இப்படி லாங் லென்த்தாகவும் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்தது வந்து இது பீட் பீடுன்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம டிசைன் யூஸ் பண்ணுறப்ப இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தென் இது வந்து ஸ்டோன் செயின் இது வந்து காமனாக ஒயிட் கலர் எல்லா இடத்துலையுமே மார்க்கெட்லேயும் கிடைக்குது தென் டிஃப்ரெண்ட் கலர்லேயும் கிடைக்குது கலர் வந்து நம்ம ப்ளவுஸு
நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறப்ப அதுக்கு மேட்சாகவே வந்து டிஃப்ரெண்ட் கலர்லேயும் வந்து இந்த ஸ்டோன் செயின் வாங்கி நம்ம ஸ்டிக் பண்ணி அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து க்ளூ, இது ஃபெவிக்ரைல் க்ளூ. நெக்ஸ்ட்டு இது வந்து கார்பன் பேப்பர், எல்லோ கலர் கார்பன் பேப்பர். இது இது ஸ்டோன் செயின், சாரி ஸ்டோன் இது. தென் இது வந்து ஸ்டென்சில்ஸு. இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, டிசைனிங் நம்ம போடுறப்ப நமக்கு லெட்டர்ஸ் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா அதை இதை வச்சு கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து சின்ன சைஸ் அண்டு பெரிய சைஸ்லேயும் வந்து இது கிடைக்குது நமக்கு. தென் இது டேப்பு, இது மார்க்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து மார்க்கர், இது வந்து எல்லோ கலர் கிளாஸ் மார்க்கிங் பென்சில். இது வந்து நம்ம டிசைன் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு தெரியும். ஸோ இது வந்து மிரர், இது வந்து பட்டையான மிரரு, ரவுண்டு மிரரும் கிடைக்குது. இது யூஸ் பண்ணி நம்ம ப்ளவுஸ் எல்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து இது திலகம் ஷேப் ஸ்டோன். இது இது டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. இது வந்து எங்கிட்ட இருக்கிற சில கலர்ஸ் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது வந்து ரவுண்டு ஸ்டோன். தென் இது வந்து ஒயிட் கலர் கர்தானா பீடு. நெக்ஸ்ட்டு இது ஜமிக்கி. ஜமிக்கியில் சின்ன சைஸ் அண்டு பெரிய சைஸ் ரெண்டு சைஸ்லேயும் இருக்குது. இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து சின்ன சைஸு. இது வந்து கலர், ரெண்டு கலர் மிக்சிங் ஆகிருக்கிறது. இது வந்து ஒரே கலர் கோல்டன் கலர். தென் நெக்ஸ்ட்டு இது வந்து ஒயிட் கலர் குந்தல் ஸ்டோன். இது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, நம்ம டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு இதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து நீடிலு. இது வந்து நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி அண்டு ஜரி யூஸ் பண்ணி போடுற. இது வந்து ஆர்டினரி அயன் நீடில். இது வந்து நான் மேலே த்ரெட்டு சுற்றி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கிளாத்து. கிளாத் இது வந்து காட்டன் கிளாத்து. தென் இது வந்து சில்க் காட்டன். இது வந்து சேரி ப்ளவுஸினுடைய கிளாத்து. ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி காட்டன் கிளாத் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டால் நீங்கள் எந்த கிளாத்லேயும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஓவராலாக பிகினர்ஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சிம்பிளாக நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இதனுடைய ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணும்னா என்னுடைய சேனலில் ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி டுட்டோரியல் கிளாஸினுடைய வீடியோ பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதனுடைய லிங்க் இந்த வீடியோனுடைய எண்ட் ஸ்க்ரீன் அண்ட் ஐ பட்டனையும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ சிம்பிளான இந்த மெட்டீரியல்ஸினுடைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோ வந்து லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ. பை. ஹேவ் ஏ நைஸ் டே.